அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு நட்புகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் காயத்ரி. இன்றைய பதிவில் நம்முடைய ஜிஏகே என்டர்டெயின்மெண்ட் சேனலில் மிக மிக டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன என்பதனையும் கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து இது எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. வாங்க, என்ன பதிவு என்பதனை தற்பொழுது பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 5/3/2023 3:35 மணிக்கு தமிழக அரசு தலைமை கொறடா மாண்புமிகு முனைவர் கோவி செழியன் எம்எல்ஏ அவர்களை சந்தித்து கடந்த 17/2/2023 அன்று நடைபெற்ற சென்னை வள்ளுவர் கோட்ட போராட்ட முடிவின்படி அரசுடன் நாம் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பான முன்னேற்பாட்டு நிகழ்வாக மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினோம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களில் ஒரு சில ஆசிரியர்கள் தலைமை வகுத்த ஆசிரியர்கள் வந்து நேரடியாக இன்றைக்கு வந்து 3:35 வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய செய்தியை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயத்தில் அந்த கட்சி அலுவலகத்தில் பாருங்க, 5/3/2023 என்ற கேலண்டரும் உங்களுக்காக இருக்கும். உறுதியாக கல்வி அமைச்சர் அவர்களை சந்தித்து பேசுவதற்கும் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நமது கோரிக்கை குறித்து பேசுவதற்கும் தகுந்த ஏற்பாடு செய்து தருவதாக நம்பிக்கையோடு எங்களிடம் பேசினார். மகிழ்ச்சி. இத்தகவலை மற்ற குழுக்களில் பகிரவும். நன்றி கபிலன் சின்னசாமி அவர்கள். இவர் வந்து டெட் தேர்ச்சி பெற்ற குழுக்களில் அனைவருக்குமே பயணம் செய்கின்ற அனைவருக்குமே தெரியுங்க. இவருடைய தலைமையில் மற்றும் மின்னல் ரவி அண்ண சகோதரர் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பாசார் மு புகழேந்தி இன்னும் நிறைய பேர் வந்து தலைமை வகுத்து போராட்டத்தில் வந்து அறப்போராட்டத்தில் தொடர்ந்து 11 வந்து இப்போ போராட்டம் பண்ணியிருக்காங்கங்க. அத்தனை பேர் இதுலேயும் அன்றைக்கே வந்து 17/2/2023 அன்னைக்கு வந்து வள்ளுவர் கோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக மாபெரும் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சகோதர சகோதரிகள் செய்தனர். அப்பொழுது அந்த போராட்டத்திலே இடையில வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து கூறினாங்க, நான் உங்களை பேசுறேன், அதுக்கப்புறமா தொடர்ந்து அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. அதை நேரடியாக நம்முடைய ஜிகே என்டர்டெயின்மெண்ட் சேனல்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி அந்த சமயத்தில் இப்போ இவ்வளோ நாள் ஆச்சு. அப்போ ஈரோடு தேர்தல் நடந்துகிட்டு இருந்தது, தேர்தல் முடிந்துடுச்சு. அதற்கு அடுத்த கட்ட பணியாக நம்மளுடைய ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சகோதர சகோதரிகள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கேட்பது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை தாங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது கடந்த 10 வருடங்களாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் மீண்டும் ஒரு போராட்டத்தில் வந்து ஆண்களும் பெண்களும் களத்தில் ஆசிரியர்கள் இறங்கிக் கொண்டே இருக்கின்றனர். அதுவும் அறப்போராட்டத்தில் விடியல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இவர்களுக்கு விடியல் கிடைக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நீங்களும் அதுதான். நன்றி, வணக்கம்.